அடுத்தது ரசூலுல்லாஹ் கவலைப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் பெருமானுக்கு கவலை வர மாதிரி எங்க குடும்பங்களுக்கு கவலை வரும். நீங்க எல்லாத்தையும் செஞ்சிருவீங்க, பானதுர தௌஹி ஜமாத், நீங்க நிறைய நன்மைகள் செய்யறீங்க, செஞ்சுட்டு ரோட்ல போக்குல உங்களை திட்டுவாங்க, ஏசுவாங்க, பாத்தீங்களா இப்படி பண்ணினாங்க அப்படி பண்ணினாங்க. ரோட் போட்டு கொடுப்பாரு ஒரு பெரிய மந்திரி, நிறைய நலவு செஞ்சிருப்பாரு, பின்னாடி சொல்லுவாங்க உள்ளடி அடிச்சான். அவர் அப்படி அடிச்சரிக்க மாட்டாரு, அவருடைய மனசு வேதனைப்படும். நிறைய நன்மைகள் செய்திருப்பார்கள் சில பேர், அவர்களை கேவலப்படுத்துவார்கள். இது எல்லா துறையிலும் வரும். மருமகள் நல்லா ஆக்கி வச்சிருப்பா, மாமி பார்த்துட்டு இப்படி ஆக்குறது இதான் நீட் அப்படின்னு பாடுவான், உடனே மருமகள் மனசு உடஞ்சு போயிரும். பெருமானாருக்கு அப்படி ஒரு பொம்புல செய்யறா, வல்லுஹா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கவுன்சிலிங் பண்றான். ரசூல்லா பார்த்து ஒரு யகூதி பொம்புல சொல்றா, என்ன இப்ப கொஞ்ச நாள் ரசூல்லாக்கு வகி வரல, அவ சொல்றா இவரோடு இருந்து ஷைத்தான் ஓடிட்டான், இவரோடு இருந்தார் ஒரு சைத்தான், அந்த சைத்தான் தான் பேசிக்கொண்டிருந்தான், அந்த சைத்தான் போயிட்டான், அதனால் தான் இப்போ ஒன்றுமே இல்லை. பெருமானார் கவலைப்படுறாங்க, இவ்வளவு சொல்லி பார்த்துட்டோம், இவ்வளவு பேசி பார்த்துட்டோம், சைத்தான் என்று சொல்லி ஒரு பொம்பளை சொல்றா, அந்த சைத்தான் ஓடிட்டான், அல்லாஹ் வகைவா தரவில்லை. ரசூல்லா கவலைப்படுற நேரம் அல்லாஹ் ஜல்ல ஷானுகுவத்தால பேசுறான், லுஹாவின் மீது சத்தியமாக, முட்பகலின் மீது சத்தியமாக, ஒளியக்கூடிய மறையக்கூடிய இரவின் மீது சத்தியமாக. சுபான் அல்லாஹ், அல்லாஹ் சத்தியம் பண்றான், உம்முடைய ரப்பு உன்னை கைவிடவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை, உன்னை கோவிக்கவும் இல்லை. என்னென்ன வழங்குதா இப்ப, ஏன் மாவத்த அக்க ரப்புக்க ஒமா கலா, ரசூலா நினைச்சிட்டு இருக்கிறாங்க வகை வரப்போக்கல, அல்லாஹ் என்ன கைவிட்டுட்டானா, அல்லாஹ் என்னை கோவிச்சிட்டானா, நான் என்ன தப்பு பண்ணினேன், ஏன் வகை லேட் ஆகுது, ஏன் வகை வரவில்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னோட பேசணுமே, ஏன் பேசவில்லை. அல்லாஹ் வகை அறிவிக்கிறான், சத்தியம், ஒளியக்கூடிய இரவின் மீது சத்தியமாக, மா வத்தக ரப்புக வமா கலா, உன்னுடைய ரப்பு உன்னை கைவிடவும் இல்லை, உன்னை அதாவது கோவிக்கவும் இல்லை. வலல் ஆகிரத்து ஹைருல் லக மினல் ஊலா, நபியே இந்த உலகத்தை விட ஆகிரா, இந்த உலகத்தை விட ஆகிரா உங்களுக்கு சிறந்தது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்கிறான், நான் கேட்கிறேன், சாதாரண உங்களுக்கு இது தெரியாதா, சாதாரண உங்களுக்கு ஆகிராவை பத்தி பயான் பண்ணவர் ரசூலுல்லாஹ், மறுமை நாளண்டா எப்படி, மறுமை நாளுடைய பயங்கரம் எப்படி, மறுமையில் அல்லாஹ் எப்படி செய்வான், ரசூலுல்லாஹ்வுடைய முகம் செவந்து விடும், கமுன்ஜிரு ஜெய்ஷுன், ஒரு படத்தளபதிக்கு எச்சரிப்பது போன்ற ரசூலுல்லாஹ் எச்சரிப்பார்கள். அப்படி ரசூலுல்லாஹ் எச்சரித்த ரசூலுல்லாஹ், அவர்களுக்கு மறுமையை பத்தி தெரியாதா, இந்த உலகம் என்னப்பான்னு கேட்டவர்கள் ரசூலுல்லாஹ், ஆகிராவுக்காக வேண்டி எல்லாத்தையும் கொடுத்தவர்கள் ரசூலுல்லாஹ், அல்லாஹ் எப்படி கவுன்சிலிங் பண்றான், ஞாபகப்படுத்துவது தான் உள்ளத்தை அமைதி. நல்ல புரிஞ்சிருங்க, நான் இடிஞ்சு ஒடுந்திருந்தா என் பக்கத்தில் ஒருத்தர் வந்து சொல்லணும், ஆஹிரா இது என்னப்பா துனியா, ரசூலுல்லாவுக்கு ஆஹிராவெல்லாம் சொல்லி கொடுக்குறான், ரசூலுல்லாவுக்கு இந்த பாடம் தேவையான்னு கேட்குறீங்க, தேவை, கவலைப்படுற எல்லாருக்கும் தேவை. அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான், வலல் ஆஹிரத்து ஹைருல் லக மினல் ஊலா, நபியே இந்த உலகத்தை விட ஆஹிரா உங்களுக்கு சிறந்தது. அகல் யுத்தம் தோன்றுகிற நேரம் எல்லோரும் குழி தோன்றார்கள், ரசூலுல்லாவுடைய நெஞ்சில மண்ணு, ரசூலுல்லா மண்ணை அள்ளி போடுறார்கள். ரசூலுல்லா அறைக்குள்ள மற்ற மதீனத்து மக்கள் மட்டும் குழி தோண்டவில்லை, பெருமானார் மண்ணை எடுக்கிறார்கள், ரசூலுல்லா குழியை தோன்றார்கள். சஹாபாக்கள் கடும் கவலை, ஹமசன் ஷதீதா, ரசூலுல்லாவுடைய வயிறு ஒட்டிட்டு ஒரு கல்லுக்கு ரெண்டு கல், சபர் ரொம்ப பொறுமையாளர், யாருக்கும் சொல்லவில்லை, எனக்கு பசிக்குதப்பா, அவர் பசி என்றா கொட்டுவதற்கு எத்தனையோ பேர் இருந்தார்கள், எல்லோரும் பசியில் அவரும் பசியிலே, சுபஹானல்லா, அவ்வளவு பசியிலே நிற்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் ஒரு பாட்டு படிக்கிறாங்க, ஷஹீஹுல் புகாரில் வருது, லா ஐஷா இல்லா ஐஷுல் ஆஹிரா, சஹாபாக்கள் குளிய தோன்றாங்க, மண் எடுக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமை வாழ்க்கையை தவிர வாழ்க்கையில் இது என்னப்பா வாழ்க்கை, அதான் அல்லாஹ் வச்சிருக்கிறானே மறுமை வாழ்க்கை, இது என்னப்பா வாழ்க்கை, ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த போதனை. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கே சொல்றான், வலல் ஆஹிரத்து கைருல் லக்க மினல் ஊலா, நபியே இந்த உலகத்தை விட ஆஹிரா சிறந்தது. யாருக்கு, ரசூலுல்லாஹ். என்றைக்காவது கவலை வருதா வீட்டில் உடனே உட்காந்து, வலல் ஆஹிரத்து கைருல் லக்க மினல் ஊலா, இது என்னப்பா, எல்லோரும் துனியாவில் ஏசுவாங்க, பொய் சொல்லுவாங்க, உங்களை ஏசுவாங்க, திட்டுவாங்க, இல்லாத குற்றச்சாட்டு வைப்பாங்க, உடனே சொல்லுங்க, ரப்பே உன்னுடைய ஆஹிரா எனக்கு வேணும், ரஹ்மானே உன்னுடைய ஆஹிரா எனக்கு வேணும், அதையே நாடி நில்லுங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுத்தால அதை விரும்புவான், இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், அந்த பொறுமையோடு நிற்கிற நேரம் அல்லாஹ் உங்களோட நிற்பான்.